அவனுடைய ஆர்வத்தை கற்று அதுல ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொண்டதற்காக உங்களை ஊக்குவிக்கும் முகமாக சுபேர் ஃபிரதோசியினுடைய முயற்சியினால் இந்த ஒரு பரிசளிப்பு விழா என்ற ஒன்றை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இங்கு வரக்கூடிய உங்களுக்கு சிறப்பான சில விஷயங்களை சொல்ல வேண்டும், வரலாறுகளிலே இடம் பிடித்த மக்களை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக நம்மிடையே சிறப்புரையாற்றுவதற்கு சகோதரர் உமர் ஃபாருக் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஆகையினால இங்கே வந்து நீங்கள் வந்து ஒருவருக்கொரு பேசிக்கொள்ளாமல் இங்கு சொல்லப்படக்கூடிய வேல்யூபிளான விஷயங்களை, மிக பொக்கிஷமான விஷயங்களை புரிந்து கொண்டு அதே போன்று நாம் வர வேண்டும் என்ற ஒரு முடிவெடுத்து அதை ஒரு லட்சியமாக வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் செயல்படுத்த வேண்டும். கிட்டத்தட்ட 15 நாட்கள் நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக பள்ளிக்கு நாம் வருகை தந்திருக்கிறோம். இங்கு ஒவ்வொருவரும் எந்த காரணத்திற்காக வந்தோம் என்று அல்லாஹ் ஒருவனே அறிவான். என்றாலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த கல்விக்கென்று, இந்த அறிவுக்கென்று, மார்க்க அறிவுக்கென்று ஒரு சிறந்த ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது சூரத்துல் முஜாதலா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், யர்ஃபஉல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும், அல்லாஹ் உங்களில் சில மக்களுக்கு என்ன செய்கின்றான் என்று சொன்னால் தரஜாக்களை அல்லாஹ் உயர்த்துகிறான். எப்படிப்பட்ட மக்களுக்கு தரஜா என்று சொன்னால் அந்தஸ்துகளை, அவர்களுக்கு என்ற கண்ணியத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான். யாருக்கு அல்லாஹ் அந்த கண்ணியத்தை, அந்த ரெஸ்பெக்டை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால், ரெஸ்பெக்ட் என்றால் புரிதா நியமம், கண்ணியம் என்றால் இப்போ ஒரு இடத்துக்கு போறோம்னு சொன்னால் ஒரு பெரியவராக இருந்தால் சொன்னால் அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு கொடுப்பாங்க, அப்படித்தானே? இன்னைக்கு ஒரு கல்யாணம் கொடுக்க நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் யாராச்சும் ஒரு விஐபி வந்தால் அவருக்குன்னு ஒரு வரவேற்பு இருக்கும், அவருக்கு என்று ஒரு சில ரெஸ்பான்சிபிள் இருக்கும். ஆனால் நமக்கு இருக்குமா அது? ஏதோ சின்ன பிள்ளைன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகின்றான், நான் என்னை நம்பி இருக்கக்கூடிய மக்களில் சிலவருக்கு நான் அவருடைய கண்ணியத்தை உயர்த்துகிறேன், அவர்களுடைய அந்தஸ்தை நான் உயர்த்துகிறேன். யார் என்று சொன்னால் வல்லதீன ஆமனும், அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் நம்மை போன்று. அது மட்டும் இல்லாமல் நான் யாருக்கு ஊத்துல் இல்ம தரஜா, யாருக்கு நாம் இல்மை வரங்கியிருந்தோமோ, யாருக்கு நாம் இந்த கல்வி ஞானத்தை நாம் கற்றோமோ இல்லையா, அந்த மார்க்க அறிவு, இந்த மார்க்க அறிவை, அல்லாஹ்வை பற்றிய அறிவை எவருக்கு நாம் கொடுத்திருந்தோமோ அப்படிப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் மக்கள் மத்தியிலே அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கின்றான். இது வரலாறு நெடுகிலும் அதே போன்று ஒவ்வொரு சம்பவங்களையும் நாம் பார்க்கின்ற பொழுது சிறியவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், யாருக்கெல்லாம் அல்லாஹ் இந்த இல்மை கொடுத்திருக்கிறானோ, யாரையெல்லாம் தன்னை நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறானோ, யாரையெல்லாம் ஈமானிலே உறுதி கொண்டவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறானோ, அவர்களுக்கென்று ஒரு கண்ணியத்தையும் அவர்களுக்கென்று ஒரு அந்தஸ்தையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக சகோதரர் உமர் ஃபாருக் அவர்கள் உங்கள் மத்தியிலே விளக்கமாக சொல்ல இருக்கிறார். ஆகையினால இதை கேட்கக்கூடிய விஷயங்களை கேட்டுவிட்டு ஏதோ சிரித்தோம் சென்றோம், அது இன்ஷாலா அவர் ஒரு நகைச்சுவையாகவே உங்கள் மத்தியில் இன்ஷாலா பேச இருக்கிறார், நிறைய விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் சொல்ல இருக்கிறார். அதனால் கேட்டோம் சிரித்தோம் என்று சென்று விடாமல் சொல்லக்கூடிய விஷயங்களை மிக மிக ஒரு வேல்யூபலான விஷயமாக எடுத்துக்கொண்டு நாம் என்ன செய்யணும், இங்கேருந்து கலைந்து செல்ல வேண்டும். அதற்கான தோஃபிக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உங்களுக்கும் எனக்கு தந்தருவானாக. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மத்தியிலே சகோதரர் உமர் ஃபாருக் அவர்கள் இந்த இல்மு சம்பந்தமாக, அந்த இன்மினால் கிடைக்கப்பட்ட கண்ணியம் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் உங்கள் மத்தியிலே பேச இருக்கிறார். உங்களுக்கு எல்லாரும் அவரை பற்றியே தெரியும், உமர் ஃபாருக் நம்முடைய உங்களை போன்று நம்முடைய மர்க்கஸில் ஓதன ஒரு சகோதரர், ஒரு மதரசா மாணவர் தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்னைக்கு வந்து காலேஜ் படிச்சிருக்கிறாரு, ஜும்மா பயான்லாம் பண்ணியிருக்கிறாரு, நிறைய ஒரு சிறந்த ஒரு தாயியாகவும் நம்முடைய ஊரில் இருந்திருக்கிறாருங்கன்னா, இங்கே வந்த உங்களை போன்று இங்கே மதரசாவில் வந்து படித்த ஒரு சகோதரர். இன்ஷா அல்லாஹ் அவருடைய கருத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் கேட்போம். இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال نبينا صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அனைத்து புகழும் அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபாலித்து காத்து வரக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு உரித்தாட்டுமாக சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரை தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்கள் தோழர்கள் என்று இருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் என்றென்று நோட்டுமாக அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரர் ஹுசைன் அவர்கள் அப்படி தாயே பெரிய ஆகிறதுன்னு சொன்னார், அதெல்லாம் நீங்கள் அதை மறந்துடுங்க, அதெல்லாம் கணக்கில் எடுக்க வேண்டாம். என்னுடைய உரை ஆரம்புவதற்கு முன்னால் உங்களிடத்திலே ஒரு சிறிய ஒரு இன்ட்ரொடக்ஷனாக முன்னுரையாக சொல்லுவது சொன்னால், ஒவ்வொரு ஆண்டுகளிலும் நீங்கள் படிக்கக்கூடிய சூழ்நிலையிலே பெரிய பெரிய மக்கள் தாயிகள் இமாம்கள் எல்லாம் உங்களுக்கு மத்தியிலே உரையாற்றுவார்கள். அதை நீங்கள் கேட்டு கலந்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மாணவர்கள் மாணவர்கள் மத்தியில் என்ற ஒரு ஏற்பாடு என்று சொன்னால், படித்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவிகளாக மாணவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மத்தியிலே ஒரு கலந்துரையாடலாக ஒரு நல்ல ஒரு புரிந்து கொள்ளலாக இந்த மார்க்கத்துடைய விஷயங்களை நாம் ஷேர் பண்ணலாம் என்ற அடிப்படையில் இங்கு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய தினம் உங்களுக்கு மத்தியிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், அதற்கு மூல காரணம் நான் படித்த இந்த மதரசா. இங்கு பேசப்படுவதற்கு நான் பயிற்சி அளிக்கப்பட்டது உங்களை போன்ற மாணவ பருவத்திலே ஒரு ஓரமாக உட்கார்ந்து கவனித்துக் கொண்டிருந்ததன் காரணமாக, கொஞ்சம் நாங்கள் இன்ட்ரெஸ்டோடு படித்ததோட காரணத்தினால் நாங்களும் இங்கே பேசிக் கொண்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே சகோதரிகளும் சகோதரரும் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இதே இடத்தில் வந்து மற்ற மக்களுக்கு படித்து கொண்ட செய்திகளை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை என்னுடைய ஒரு வேண்டுகோளாக கூறிக்கொண்டே உடைய ஆர்வம் செய்கிறேன். எல்லாம் நீங்கள் என்னப்பா பிரைஸ் கொடுக்க கூட்டு வந்துட்டு இவ்வளோ நேரம் உட்கார வச்சு களத்தை இருக்கிறாங்களே, எப்போ விட போகிறாங்களோ, எத்தனை மணிக்கு முடிய போதும் தெரியலையே அப்படிங்கிற ஒரு இயற்கை எல்லாருடைய கண்களும் தெரியுது. பயப்படாது, எல்லாருக்கும் பிரைஸ் இருக்குது, எல்லாருக்கும் என்ன பிரைஸ் வழங்க முடிஞ்சாலும் அதற்கு முன்னாடி போட்ட ஒரு சில செய்திகளை உங்களுக்கு மத்தியில் பதிவு வைப்பதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பணம் முடிக்க நியூஸ்லாம் வரப்போதுன்னு சொல்லலாம். என்னன்னு சொன்னால், சுசல்லா அவர்கள் தங்களுடைய ஒரு ஹதீஸை சொல்லிக்காட்டும் பொழுது, தலைமுறை பாதிலத்தினாலி முஸ்லீம், ஒவ்வொரு முஸ்லீமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு கட்டாய கடமையாக இருப்பது என்று சொன்னால் கல்வி என்று சுசல்லா சமூகம் சொல்லிக்காட்டுகின்றார்கள். ஒரு அழிவு ஒரு அறிவு என்று சுசல்லா சமூகம் சொல்லிக்காட்டுகின்றார்கள். அப்படியானால் இன்று நாம் படிக்கக்கூடிய உலக கல்வி, நாம் ஸ்கூலிலே காலேஜிலே படிக்கக்கூடிய அந்த ஒரு கல்வியாக இருந்தாலும் சரி, இல்லை வருஷம் வருஷம் ஒரு 1.5 மாதம் ஏதோ ஒரு 4 துவா மனப்பாடம் பண்ணோம், அதை அப்படியே ஒப்பிச்சோம், அதனால் ஒரு வீட்டுக்கு போனோம்னு இல்லாமல் அப்படி படிக்கக்கூடிய இந்த அளவு நாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு மதிப்பாக இன்றைக்கு கருதப்படக்கூடிய அந்த மார்க்கு என்று சொல்லக்கூடிய மார்க்க கல்வி, இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், உலகத்தில் நீங்கள் படிக்கக்கூடிய கல்வி, அதாவது இந்த உலகத்திலே 2 விதமான கல்விகளாக பிரிக்கப்பட்டு இன்றைய சூழ்நிலையில் ஆக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக உலக கல்வி என்று சொல்லக்கூடிய உதாரணமாக இன்றைக்கி ஸ்கூலில் படிக்கக்கூடிய மக்கள் வாட் இஸ் சன் அப்படின்னு கேட்பாங்க, வாட் இஸ் த மூணு, இல்லைன்னு சொன்னால் ஹவு மெனி பிளானட்ஸ் இந்த மில்கிவே, எத்தனை பிளானட்ஸ் இருக்குது, எத்தனை கோள்கள் இருக்குது, அப்படி பார்த்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா போயம்னு சொல்லி
இந்த தமிழில் பார்த்தீங்கன்னா செய்யுள்னு சொல்லி கவிதைன்னு சொல்லி பல்வேறு விதமாக படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது இந்த உலகத்திற்கு அல்லாஹால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த உலகத்தில் நாம் கடக்க வேண்டிய ஒரு சில கட்டங்களுக்கு மட்டும் தேவைப்படக்கூடிய ஒரு வழிச்சாதனம், தேவைப்படக்கூடிய ஒரு கல்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எவற்றை நாம் வீட்டில் பத்து விட்டாங்கள மதரசாவுக்கு விளையாடவும் போக முடியல, கேம்ஸ் விளையாட முடியல அப்படின்னு சொல்லி, அப்படி இல்லாததும் கூட அல்லாஹ்வுடைய கல்வி படிக்கணும்னு சொல்லி வந்திருந்தாலும் கூட, நாம் இங்கு படிக்கக்கூடிய நீ மரணத்தை பின்னால் உனக்கு கேள்வி கேட்கப்படும், நீ உயிரோடு இருக்கும் போது அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நீ பின்பற்றி வாழணும், இறந்ததுக்கு பின்னாடி இப்படி எல்லா இடத்துல கேள்வி இருக்குது, சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த கல்வி, இதுதான் என்ன செய்ய போகுது என்று சொன்னால், நாம் விரும்பிய விரும்பாமல் படித்தோம் என்று சொன்னால் இதை தான் அல்லாஹ் நம்ம இடத்துல கேள்வியாக கேட்க போகிறான். உதாரணமாக உன்னுடைய ரப்பு யார் என்று இங்கே படிக்கும் பொழுது உன்னோட ரப்பு யாரு, உன்னை நபி யாரு, உன்னுடைய மார்க்கம் என்ன என்று சொல்லி தரப்படுகிறது. இதே கேள்வியை தான் நாளை நாம் மரணித்த பின்னால் கபூரில் சென்று வைத்த பின்னால் மலக்குகளும் இதே கேள்வி தான் கேட்க போகிறாரு. மண் ரப்புக்கு உங்களுடைய ரப்பு யார், உமா தீனுக்கு உங்களுடைய மார்க்கம் என்ன, இப்படிப்பட்ட உமா இமாமுக்கு பல்வேறு கேள்விகளை எல்லாம் நாளை மரணித்ததற்கு பின்னால் மலக்குகளும் கேட்க இருக்கிறார்கள். ஆக இந்த கல்வியை பொறுத்த மட்டிலே பயனுள்ள ஒரு கல்வியாக நாம் இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்வை தீர்மானிக்கக்கூடிய, நாம் சென்றடையக்கூடிய அந்த லட்சிய பாதையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கல்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர் குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் தஆலா திருமறை சொல்லும் பொழுது இர்ஃபஅல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் அல்லதீன ஊதுல் இல்ம தரஜா அல்லாஹ் பிமா தஅமலூன கபீர். இர்ஃபஅல்லாஹ், அல்லாஹ் உயர்வை ஏற்படுத்துகின்றான், அல்லாஹ் தரஜாவை கூட்டுகின்றான். யாருக்கு தெரியுமா, லில்லதீன ஆமனு மின்கும், உங்களிலே எவர் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் நம்பிக்கையுடைய கோட்பாட்டை யார் ஏற்றுக்கொண்டு, ஆயிஷாவாக, ஃபாத்திமாவாக, ஹதீஜாவாக, அப்துல் ரஹ்மானாக, அப்துல்லாவாக யார் இருக்கிறாரோ அவர்கள். அடுத்ததாக சொல்லும் பொழுது ஊத்துல் இல்ம தரஜா, ஊத்துல் இல்ம், உங்களுக்கு எவர்களுக்கு மார்க்க கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, இல்ம தரஜா, அவர்களுக்கு நாம் அவருடைய படித்தனங்களை உயர்த்துவோம் என்று சொல்லி அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். மனிதனை பொறுத்த மட்டிலே ஒரு சாதாரண ஒரு குழந்தை முதல் கொண்டு இன்று இருக்கக்கூடிய நாம் வரை என்ன பிரச்சனை என்று சொன்னால், கல்விதான் மனிதனை தராதரமாக பிரித்து காட்டுகின்றது. அவர் எவ்வளோ பெரிய ஒரு பணக்காரராக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துடையவராக இருந்தாலும் சரி, இரண்டு பேருக்கு மத்தியிலே பிரித்து காட்டக்கூடிய அதான் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. படித்தவரும் படிக்காதவரும் சமமாக மாட்டார் என்று சொல்லி திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அப்படியானால் படிக்கக்கூடிய அந்த நாலேஜை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே நம்மிடத்திலே பாகுபாடு இருந்து கொண்டிருக்கிறது. நம்மை பொறுத்த மட்டிலே இந்த கல்வியை எப்படி நோக்குகின்றோம் என்று சொன்னால், பார்க்கிறோம் என்று சொன்னால் சும்மா படிப்போம், அதன் மூலமாக என்ன செய்வோம், ஒரு சில ஒரு டைம் பாஸுக்கோ இல்லை ஒரு நேரத்துக்கு படிப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு ஏற்படுத்தப்படுகிறது. உதாரணமாக நீங்கள் டிவி சேனலை பார்க்கும்போது பீஸ் டிவின்னு சொல்லக்கூடிய ஒரு டிவி பார்க்குறீங்க, யாரும் பார்க்குறீங்களா, கைவிட்டு போகும் பீஸ் டிவி பார்க்கக்கூடிய ஆள் யாரும் கைவிட்டு போகும், அந்த சைடு ஒவ்வொரு கையுமே காணும், ஒன்று ரெண்டு மூணு நாலு பேர் கை தூக்காங்க. பீஸ் டிவி பார்க்கக்கூடியவங்களா இருக்கீங்களா, ஜெட்டிக்ஸு ரெண்டு பக்கம் கை இல்லையா, சரி அவன் நல்லா பண்ணி டிவியை பார்க்க மாட்டாங்க உங்களுக்கு. பீஸ் டிவியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நம்மளை போன்ற ஒரு மாணவர்கள், சகோதரிகள் சகோதரர்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கல்வி, அவர்கள் பேசக்கூடிய விதம், இன்றைக்கு நான் பேசுவதோடு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ரொம்ப தெளிவாக குர்ஆனுடைய ஆயத்துக்களை வரலாறு சம்பந்தமாக அந்த இவ்வளோ போன்ற ஒரு பையன் உட்காந்து பேசிட்டு இருக்கிறான் அந்த டிவியில் நீங்கள் பார்த்தா தெரியும். ஆக அப்படிப்பட்ட ஒரு மார்க்க கல்வியை அவர்கள் புரிந்து கொண்டது காரணத்தினால் நினைச்சாங்க இப்படி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இன்றைக்கு டிவியில் பார்க்குற நோபல் பிரைஸ் என்ன சொல்லுவாங்க, நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க, அவங்க இதுக்கு நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க, இதுக்கு நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு முன்னதாக இந்த இஸ்லாமிய கல்வி எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது, இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இஸ்லாமிய கல்வி இருந்து கொண்டு இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் கவனிங்க. எப்படின்னு சொன்னால் இன்றைக்கு உலகத்தில் நோபல் பிரைஸ் என்று சொல்லக்கூடிய பட்டியலில் 184 மெம்பர்ஸ் எழுதிறாங்க போடுறாங்க. 184 183 பேர் புசிவா இல்லை, 140 மேற்பட்டவர்கள் யூதர்கள், உலகத்திலே மிக குறைவாக குறைந்த எண்ணிக்கையில் வாழக்கூடிய யூதர்கள். அந்த யூதர்கள் தான் 140 மேற்பட்ட நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய 30 பேர் யாரும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள், கிறிஸ்டியன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க.
ஒரு 4க்கும் மேற்பட்ட மக்கள் தான் நினைச்சாங்க முஸ்லீம்களாக இன்றைய இந்த செஞ்சுரி.